மதுரையில இருந்து வரோம். ஆக்சுவலா நாங்க பண்ண வந்து எடக்காட்டூர்ல வச்சிருக்கோம். எட்டயபுரத்துலதான் இந்த கொடியாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. கொடியாடு ஸ்கீம் தான் நாங்க, அந்த ஸ்கீம்ல அந்த பிரீடர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இதை தேடி இங்க வந்திருக்கோம். பல ரகத்துல வாங்கியிருக்கோம். ரேட்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால அவ்வளோ அனுபவம் இந்த யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றோம். கலர் நல்ல கலரா வாங்கிருக்கீங்களா? ரொம்ப பொடிசா வாங்கல? பொடிசா ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். எங்களுக்கு அதை மெயின்டெனன்ஸ் எப்படின்னு தெரியல. இட வசதி எங்ககிட்ட இருக்கு நிறைய. நானே சமாளிச்சுட்டேன். கூட்டத்துல போக முடியாதுன்னா சொன்னாங்க. இருந்தாலும் ஏக்கர் வச்சிருக்கோம், 6 ஏக்கர் வச்சிருக்கோம். 300 ஆடு வளர்க்குற பிளான் இருக்கு. எங்களுக்கு வந்து இது புது அனுபவமா இருக்கு, ரொம்ப பிடிச்சும் இருக்கு. எல்லாம் தாயாடுகள் தான். ஆமா, தாயாடு தான் சார். ஸ்கீம் படி தாயாடு தான். பிரீடிங்காக தான் வாங்குறோம். ஏன்னா மதுரை, அவங்க சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர்ல தான் இந்த பண்ண நாங்க. அண்ணாச்சி 3 ஆடு வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே, இது அந்த ஆடு வந்து 21 ரூபா அண்ணாச்சி. இந்த ஆடு 20. எது? ஒரு ஆடு, ஒரு குட்டி. ஆமா, குட்டி கிடையாது, ஆடு சினையாடு. இது குட்டி எங்க உள்ளது? இப்போ குட்டி இந்த ஆடுக்குள்ள மாதிரி. அதுல உள்ளது 2 கிடா மாதிரி. ஒரு தாயாடு 2 குட்டி எவ்வளவு? 33 வச்சுக்கோங்க. சரி, இந்த 33 வாங்கிருக்காங்க. இதுல ஸ்பெஷல் சொல்லுங்க. நல்ல பைய பாருங்க அண்ணாச்சி, நல்ல கொடியாட்டு மாதிரி. அசு பார் பாருப்பா, பைய பாருங்க. பால் ஒர்க்க நல்லா இருக்கு. 1 லிட்டர் பால் இருக்க. அடியே பாருங்க, வயசு இளம்பதாச்சு. ஒரு 3 ஏத்துட்டு இருக்கு. சரி, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறவங்க லாபம் தானே? லாபம் தான் அண்ணாச்சி. கொடியாட்டு மாதிரி உங்களுக்கு 6 மாதத்துல பொருளாயிரும். ஒன்னும் பெருசு கிடையாது. இது இதே கொடியாட்டு மாதிரி 6 மாதம் கழிச்சு இந்த முதல் எடுத்தப்பறம் ஆடு மிச்சம். அதான் கணக்கு. ஆமா, எந்த ஊருக்கு யாருக்கு வாங்கி கொடுக்கீங்க? மெட்ராஸ் போதும் அண்ணாச்சி. ஆமா, செங்கல்பட்டு. அதான் செங்கல்பட்டு சென்னை. இடவசதியெல்லாம் நல்லா இருக்குங்களா? அந்த சந்தை பற்றி சொல்லுங்க. என்ன ரகங்கள் இது? பூரா எட்டயபுரத்து கொடியாடுங்க. எட்டயபுரம் ஆடுகள் கொடியாடு. ஆமா, கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா? இதுல 2 பொட்டையாடு குட்டி சேர்த்து இருக்கு. ரெண்டுமே கலந்து கிடக்கு. கலந்து கிடக்கு. இதெல்லாம் வந்து 4 மாசம் குட்டி அண்ணாச்சி. நிறைய சந்தை, அறுப்போட்ட சந்தை, அதுக்குள்ள எல்லா சந்தையும் இருக்கு அண்ணாச்சி. இங்க வரைக்கும் என்ன காரணம் ஸ்பெஷலா? இங்க வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பொருள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பொருள் தரமா இருக்குங்க. குவாலிட்டி? குவாலிட்டியா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா எட்டயபுரத்துக்கு? இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் வந்துடும். இங்கதான் வருவீங்க? இங்கதான் வருவோம். குட்டியெல்லாம் நல்லா தரமா இருக்கு. இது 1 வருஷம் வளர்ப்பாங்க அண்ணாச்சி. விலை 5000 சொன்னாங்க அண்ணாச்சி. ஜோடி ஜோடியா? முடிஞ்சது? முடிஞ்சது 14 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 14000 ரூபாய்க்கு. அது குறைக்க முடியலையா? அவங்க வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு ரம்ஜான் பண்டிகை. அந்த ரேட்ல அந்த 1 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரேஞ்சில போகும் இது? இப்போ சோடி வந்து 14000 ரூபாய் வாங்கினாச்சு. அன்னைக்கு 25 ரூபா 26 ரூபா போகும். ஏதோ வளர்க்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாசம் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அவ்வளவுதான், மாசம் 1000 ரூபா கிடைக்கும். பேங்க்ல ஹோட்டல் அதே வெட்டியது, வளர்த்தால அதே வெட்டியது. தோட்டம் கிட்ட இருக்குங்களா? தோட்டம்ல இருக்கு. தீவன பின்னாக்கு தவிடு அகத்திக்குள்ள நல்லா வளரும்னா? அகத்திக்குள்ள மெயின் ஆங்கில இருக்கு. மேட்சலுக்கு போமா? வீட்லயே தான் கிடக்கும். வீட்லயே தான் இருக்கு. விவசாயம் ஆட்டுக்குட்டி அதே கண்டிப்பா செய்யலாம்னு. நல்லா லாபம் கிடைக்குது. இருக்கு லாபம் கிடைக்கும். செய்யலாம். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்குமா? ஒரு தாயாடு 2 குட்டி. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? இந்த ஊர் தான், எட்டயபுரம் தான். ஒரு தாயாடு 2 குட்டி, நமக்கு என்ன லாபம்? லாபம் நம்ம வளர்க்கறது. வளர்த்தா குட்டி வளர்ந்தா குட்டி லாபம். 18 ரூபா சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு முடிச்சு. 15? இது கொடியாடு தானா இல்ல வேற ரகமா? கொடியாடு தானே. இவ்வளவு ஆடு வந்துருந்த இந்த ஆடை செலக்ட் பண்ண என்ன காரணம்? காரணம்னா எல்லாம் ரேட்டு அதிகம்ல. இதுதான் ரேட்டு தோதுவா இருந்துச்சோ? என்ன குட்டிகள் ரெண்டுமே? கொட்டை குட்டி. ஊர்ல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க அங்க? நம்ம 15 ரூபாய். 15 ஆடு வளர்க்கறதுல யாரு மேய்க்கிறீங்களா? நான் தான். ஒரு ஆம்பளை ஆளுக்கு 15 ஆடு போதுமா? வருமானம் கிடைக்குமா? வருமானம் கிடைக்காது. இருந்தாலும் வித்தியாஜில பெறாது. குட்டியில கூட வித்தியாஜில கிடா குட்டியில நல்ல லாபத்துல போகுது. இன்னும் எப்படி இருக்கலாச்சு சண்டை? அதெல்லாம்
உங்க மதிப்பு எவ்வளவு? ஒரு தாயாடு ஒரு ரெண்டு குட்டி, உங்க மதிப்பு எவ்வளவு? 13 ரூபாய் நம்ம கணக்கு. கணக்கு வாங்கினது? வாங்கினது 15 ரூபாய். 2 ரூபாய் கூட. என்ன காரணம் வளர்க்கறதுக்கு? கன்னியாடு வளர்ப்புக்கு எப்படி இருக்கும்? வளர்ப்பு நல்லா இருக்கும். நான் இப்ப புதுசா தான் வாங்கியிருக்கேன். முதல்ல ஆடு வச்சிருந்தோம், இப்ப ரொம்ப நாளா விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இப்ப வாங்கிட்டு போறேன். என்ன காரணம் இடையில விட்டுட்டீங்க? விவசாயத்தை விட ஆடுல வருமானம் கூடுதல் கூடுதல் தான். அதையும் இதையும் பார்க்க முடியல. அது அந்த சூழ்நிலையில் நான் விட்டுட்டேன். இப்ப திரும்ப கொஞ்சம் ஆசைப்பட்டு வாங்குறேன். இது விலை வந்து 17 ரூபா சொன்னாங்க, 13,500 வாங்கிட்டு போறேன். இந்த கன்னியாடு எனக்கு பிடிச்சது. நல்லா இருக்கு, நீள உயரம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. எனக்கு வயசு 65 வயசு. 65 வயசுல ஆடு வளர்க்கணுமா? ரிட்டையர் ஆயிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆயிட்டேன். மயிலம்பாடி வாங்கிருக்கேன். இதுதான் வேணும் உங்களுக்கு? வயசுலாம் எப்படி இருக்கு? வயசு வந்து 1 வயசு கூட ஆள் இல்ல. இளங்கடாதான். ஆறுமத்த கடா இருக்கு. ஆட்டுக்குன்னு எப்படி பாத்தீங்க? நீள வாழை பக்கம் அதை பக்கணுமாங்களா? அது ஆட்டுக்கு இல்ல, மயிலம்பாடி எங்களுக்கு தெரியும். தெரியும். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? அது 100 ஆடு இருக்கு. கிடையாது. நம்ம ஏரியா குட்டி கிடையாது, நாட்டாடு கிடையாது. நாட்டாடு கிடையாது. இது வளருமா? எப்படி வளராது? கட்டியா தான் இருக்கும். வெயிட் போடும். 8 நாள் போடும். நீட்டு போக வர. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? நாங்க ஒரு 2 மாதம் வளர்ப்போம். டக்குனு வந்து குடுத்துட்டு மாத்திட்டு போயிருவோம். அடுத்த வாரமா ஒரு 1000 ரூபாய் கிடைச்சும் கொடுத்துருவோம். வேற என்ன தொழில் பாக்குவீங்க? நான் காய்கறி வாரம் பாக்குறேன். அதனால கழிவுகள் நிறைய வரும். ஆமா, காய்கறி எனக்கு ஒரு மிச்சம் மிச்சம். வயக்காடு கிடக்கு, கொலை கிடக்கு. காய்கறி கடை வச்சிருக்கோம். 2 குட்டி வளர்க்கலாம் போ. வளர்க்கலாம், தான் வளர்க்கலாம். கழிவு இருந்தாலும் வேச்ச போது இங்க பாட்டு போடலாம், நாட்டுக்கு போடலாம். குட்டியா கப்பு கப்பு வளர வளர்ந்துக்கிட்டு இல்ல. ரொம்ப போறதுக்கு ஆட்டுக்காக போட்டா நம்ம காசு தானே. இது எவ்வளவு? ஒரு தாயாடு 2 குட்டி 16,000 ரூபா சொன்னது. முடிஞ்சது இல்ல, மொத்தம் 17,000 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 16,000 ரூபா. இதெல்லாம் கிடாவிட்டே பட்ட குட்டியா? கிடாட. மாவட்டம் இளையான்குடி. அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? 2-3 அங்க இருந்து கொண்டாந்து வித்துட்டு கொஞ்சம் பெரியவட்ட ஆடா வாங்கணும்னு வந்தோம். விவசாயியா வியாபாரியா? நீங்க விவசாயி. நல்ல விலைக்கு வித்தியால லாபம் கிடைச்சுதா? ஏதோ சுமாரான விலைக்கு தேவைச்சு. பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. நல்ல விலை போட்டு வாங்கிருக்கீங்க கூடுதலா? ஆமா. அதே மாதிரி அதை வித்தீங்களா? அது கம்மியா தான் போச்சு. அப்படியா? முடியலையா? 8 ரூபா 5 ரூபா அப்படி தான் வித்தேன். அப்ப கொஞ்சம் ஏந்தி குடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி முடியாதோ? விவசாயம் ஆடு எத்தனை வீட்டுல இருக்குது? சேர்த்திருக்கீங்க? ஒரு 7-8 உருப்படி. இன்னும் எத்தனை ஆடு சேர்க்கணும்? போதும், இது போதும். இதை பார்த்தா விவசாயத்தை விட ஆடு வளர்ப்புல நல்ல வருமானம் கிடைக்கல. அதை கேக்குறேன். விவசாயம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு 3 மாசம் தான் செய்யறோம். மற்ற நாளை சும்மா இருக்கல. ஆடு கொஞ்ச நாள் வளர்த்துட்டு அப்புறம் வித்துருவீங்களா? பந்தல் குடிக்கணும். இப்படி எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 10. எதா குட்டி தானே எல்லாம். இது 4-5 மாசம் இருக்கும். பொடிசா வாங்கின? பொடிசா நம்மளால பார்க்க முடியாது. கஷ்டம். 9 ரூபான்னு நாங்க 8-3 ரூபா முடிச்சோம். ஒவ்வொரு குட்டியும் ஒரு குட்டி 8,000 ரூபாய். இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான்? அது வளர்க்குறவரே வளர்ப்போனே. வியாபாரி இந்த கடை வந்து இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்துருக்கீங்களா?
சந்தைக்கு வரமாட்டோம், அங்க வச்சு வாங்கிக்கிறோம், அங்கே வித்துறோம். நல்ல விலைக்கு விற்குமா, உங்க விலைக்கு விற்குமா வித்துருவீங்க? விளையாட்டு குட்டி தானே. இட வசதி எவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு வளர்க்குறீங்க? தோட்டம் 7 ஏக்கர் இருக்கு. இட வசதி பிரச்சனை இல்ல, குளம் எல்லாமே இருக்கு. என்ன குளம் எல்லாம் போட்டிருக்கீங்க? அகத்தி குளம், வேலி மசாலா எல்லாமே இருக்கு. குளையில எதுமா பெஸ்டா தெரிது உங்களுக்கு? நல்லா அகத்தி குளம் தான். அகத்தி குளம் தான் பெஸ்ட், நல்லா ரிசல்ட் இருக்கு. எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க அகத்தி குளம்? அது சும்மா 1 ஏக்கர்ல மேய்ச்சலும் போவோம், இதுவும் போவோம். மேய்ச்சல் போக மாட்டோம், எப்பயாதான் பத்துவோம். ஆள் தோதிருந்தா மட்டும் தான் பத்திக்கிறோம். மற்றபடி பண்ணையிலே போட்டுதான் வளர்ப்பீங்க? தீவனம் வைப்போம். பண்ணையிலே போட்டு அடர் தீவனம் கொடுக்காம வளர்க்க முடியாதுங்களா? பருத்தியோதை போடுவோம், பருத்தியோதை அரிசி. பருத்தியோதை எவ்வளவுமா உங்க ஏரியால? 1 கிலோ ரேட் இப்போ 3,300 ரூபா, 40 கிலோ இருக்கும். 35 ரூபா ரேஞ்ச் வருதுன்னா பருத்தி கொண்டா நல்லா இருக்கு ரிசல்ட். பருத்தி எப்படி இருக்கு? கம்மியா தான் இருக்கு. பருத்து குறவு, பருத்து குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா விலை கூடுங்களா? சரிம்மா, இளைஞரா இருக்கீங்களா, 1000 தொழில் இருக்கு. நான் இந்த லா படிக்கிறேன். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறியா? இது வடக்கங்குளம் தெரியுமா? அங்கனக்குள்ள ஜாய் காலேஜ், ஜாயினிஸ். அங்க திருவள்ளி பழங்குடி பக்கம். பழங்குடி பக்கம். இது யாரு வளர்ப்பா? அப்போ ஒரு ஐயா இருக்காரு, நாங்களும் அப்பா பாத்துக்கிறோம். ஆள் போட்டு இது பண்றீங்க? ஆள் போட்டுன்னு அதை மிஞ்சுதா சம்பளத்தை? அவரு சும்மா பாத்துக்கிறோம், நம்ம நம்மளும் போவோம்ல. நம்ம எந்த ஊர் வியாபாரிமா? நம்ம அருப்போட்டனே, புலிக்குறிச்சியில. புலிக்குறிச்சி? ஆமா. ஓகே, எல்லாம் புலிக்குறிச்சி வியாபாரி தான் நிறைஞ்சு கிடக்கா? ஆமா. வாங்கிருக்கீங்க? வித்துருக்கேன். குட்டிய வித்துருக்கீங்க? ஆமா. எவ்வளவு கொடுத்தீங்க? 8 ரூபா. எந்த ஊருக்கு போகுமா இது? இப்ப லோக்கலுக்கு தான். ஒரு குட்டி 8000 ரூபாய். எத்தனை மாசம் குட்டிமா? ஒரு 3 மாசம் குட்டி. அவ்வளவு. இந்த குட்டி எப்படி இருக்கும், வளர்ப்புக்கு எப்படி இருக்கும்? வளர்ப்புக்கு வந்து 4 மாசம் வளர்த்தா கடா ஒண்ணு 20,000 தான். மதுரை எங்க புதுமண்டபம். எதுல வந்தீங்க? வந்தது எதுல வந்தீங்க? ஆட்டோல. எவ்வளவு இங்க இருந்து மதுரைக்கு எவ்வளவு கேக்குறாங்க ஆட்டோல? ஆமா, சொந்த வண்டி, மாமா வண்டிதே. டீசல் மட்டும் போடுறது எங்க மாமா. இதுக்கு ஏத்த கிளா கிடக்கா உள்ள கிடா? கடையில இல்ல, பூரம் பட்டு குடிச்சேன். கடை ஒண்ணு வேணுங்களா? கடை வாங்க, இந்த வாங்க போயிருக்காங்க உள்ள. எவ்வளவு கொண்டிருந்தீங்க பட்ஜெட் அமௌண்ட்? எவ்வளவு கொண்டிருந்தீங்க? அவங்க சித்தப்பா ஒரு 2 லட்சம் கொண்டிருப்பீங்களா? கூடவே கொண்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட நெருக்கிட்டா? இன்னும் வாங்கணுமா? இன்னைக்கு இன்னும் வாங்க சார். இந்த பக்கத்துல உங்களுக்கு பெண்களே நல்லா சம்பாதிக்காங்க. 10 ஆடு வச்சுட்டு 10,000 ரூபா மாசம் சம்பாதிச்சிருக்காங்க. சரி, பரவாயில்ல, நல்ல பெரிய குட்டிகளை வாங்கிருக்கீங்க. என்ன கலராடாங்க போராடு, அது இது மகா இது வாங்கிருக்கா? புதுசா இப்பதான் புதுசா வாங்குறீங்க?